இந்தியா வல்லரசாகி ஒரு வருஷம் ஆயிருச்சு. இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல கூட மருந்து மாத்திரைகள் ஈஸியா கிடைக்குது, ஆஸ்பத்திரியில பெட் ஈஸியா கிடைக்குது, ஆக்சிஜன் எல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்குது. எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் அழகா ஹேண்டில் பண்றாங்க பாருங்களேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம்னு தான் ஆசை. ஆனா அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சரி, ஆனா நம்ம நடக்கிறத சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? சோ என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது ஜிஎஸ்டி வித் சஸ்டி சீசன் 2. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக கொரோனாவை இந்தியாவிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், எதில் இருந்துன்னு கேட்குறீங்களா? ட்விட்டர்லேருந்து. ஆமாங்க, ட்விட்டரில் வர இந்த கொரோனா சம்பந்தமான சில சென்சிட்டிவான ட்வீட்ஸை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் இந்தியாவுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பேஷா கை தட்டிடுங்க. என்னன்னா, கொரோனாவை அழிக்க சொன்னால் கொரோனா சம்பந்தமாக வர்ற ட்வீட் அழிச்சிருக்காங்க பாருங்க. பா, என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு. இந்த ட்விட்டர் சம்பந்தமான இந்த நியூஸை சொல்லும்போது தான் எனக்கு இந்த செய்தியும் ஞாபகத்துக்கு வருது. பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா பெரிய ரேங்க், 142வது ரேங்க்ல இருக்கிறாங்க. மொத்தமாலுமே 180 கண்ட்ரி தான் வச்சு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து இவங்க கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த பத்திரிகை சம்பந்தமாகவே நம்ம இன்னொரு நியூஸ் வந்து சொல்லுவோம். கேரளா சீஃப் மினிஸ்டரான பினராயி விஜயன் வந்து யூபி சீஃப் மினிஸ்டரான யோகி ஆதித்யநாத்துக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. இந்த யூபியில் இந்த ஹத்ராஸ் ரேப் இன்சிடென்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை கவர் பண்ண ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் சித்திக் காப்பான். ஸோ இதை அவர் வந்து கவர் பண்ண போகும்போதே அவர் மேலே சில கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கு. அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த கொரோனா வந்த மனுஷனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூபி கவர்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் செயினில் கட்டி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு இப்போ ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. இப்போ தெரியுதா உங்களுக்கு எப்படி இந்தியா வந்து இந்த பத்திரிகை சுதந்திரத்தில் 142வது இடத்துக்கு போயிருக்குன்ட்டு? இப்படியே போச்சுன்னு வைங்க, 181வது இடத்துக்கு போயிடும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில ஜேர்னலிஸ்ட் வந்து ரொம்பவே சுதந்திரமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு கருத்து சுதந்திரத்தோட அந்த உச்சத்தை அடைவாங்க பார்த்தீங்களா, அப்படி தொட்டுட்டு அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? எல்லாம் நம்ம அண்ணனை பற்றி தான். ஓய்யோ, அண்ணன்னு சொன்னால் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. நீங்கள் அந்த ஃபூட்டேஜை பார்த்துருங்க. ஆனால் நாம் சில உண்மைகளை புரிஞ்சுக்கணும். 24,000 பேர் எவ்ரி டே இறந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல மற்ற மரணங்கள் குறைந்து இந்த மரணங்கள் கூடுதலாக தெரிகிறது. இந்த மரணங்கள் ஒரே ஒரு பிரச்சனையின் காரணமாகவும் அதுவும் தொற்று நோயாக இருப்பதனாலையும் அது பெரிய மனதில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு நாளைக்கு 2,300 இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண மரணங்கள் இந்தியாவில் 1 மணி நேரத்துக்கு 1,176 பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறத இன்னொரு தகவலையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த தகவலை நீங்கள் ஒப்பிடும்போது தான் நம்ம எவ்வளோ ஒரு ஆறுதலான ஸ்டேட்டில் இருக்கோம், நம்ம பீதி அடைய வேண்டிய நிலைமையில் இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா? ஆமாம்மா, நீங்கள் தெரிஞ்சுதான் சொல்லுவீங்க. சரி, நாங்கள் தெரியாமல் ஒன்று கேட்குறோம். இந்த 2,000 அப்படிங்கிறது வந்து கம்மி நம்பருங்களாங்கண்ணா? 2,000 பேர் செத்தாக கண்டுக்க விட்டுறலாங்க. என்னடா அது கருமம்? சை, என்ன போல சொல்ற? இந்த கருமத்தை தாண்டா. டேய், இது மாஸ்க்டா? கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லாம் போட்டுக்கணும்ல. நான் பாரு, ஏதாவது போட்டுருக்கேனா? எனக்கு ஏதாவது கொரோனா வந்திருக்குதாடா. ஏண்டா, முதல் ஆளையிலயே எனக்கு ஒண்ணு மரல, ரெண்டாவது ஆளையில ஏதாவது வருமா மாப்பிள? எனக்கு நான் பேர்பட்ட டாடி வேவையே பார்த்தவடா. மாப்பிள வண்டி நிறுத்து. தக்கையா இருந்தா ரோட்ல ஒரு வழி இல்ல. சரியா, டெய்லி வந்து பண்றோம், நாளைக்கு கார்ல வந்து வீலிங் பண்றோம். மாப்பிள மாப்பிள
எனக்கு பசியாகுதுடா, கறி திங்க வரண்டா. டேய் கறி திங்க இருக்கலாம், எதுக்குடா அழுகுற? அப்புறம் லாக்டவுன்ல எங்கடா கறி கிடைக்கும்? அட போடா டேய், எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன்ல நிறைய கறி கடை பிளாக்ல விக்கிறாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாடா, அங்கிட்டு நேரா போனோமா நிறைய கறி கடை இருக்குது பிளாக்ல, வா போடா. யோகி ஆதிநாத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூபியில இந்த ஆக்சிஜனுக்கெல்லாம் தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, ஆக்சிஜன் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படி யாராவது இந்த மாதிரி ஆக்சிஜனே இல்ல யூபியில அப்படின்னு சொல்லி செய்தி பரப்புனீங்க அப்படின்னா, உங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், அது மட்டும் இல்லாம உங்க மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏங்க இப்பெல்லாம் ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னாலுமா ஆன்டி இண்டியன்? எங்கே செல்லும்? ஆனா நல்ல வேலைங்க, நாங்க யூபியில எல்லாம் பிறந்த தொலைல. கொரோனா இரண்டாவது அலை பரவுதலுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம், உங்கள் மீது கொலை குற்றம் சுமத்தினாலும் தவறில்லை அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இதை இந்த நியூஸை கேட்ட உடனே நம்மளுக்கெல்லாம் அப்படியே உள்ளறிங்கள சமையா சொல்லிட்டீங்க அப்படின்லாம் அப்படியே கட் பண்ணி மார்ச்சின் பிற்பகுதிக்கு நீங்க சென்றீங்க அப்படின்னா இப்படி ஒரு நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, கொரோனா பரவுதலை காரணம் காட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருந்தாங்க? ஹைகோர்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் நியூஸ், நாங்கள் கவுண்டர்லாம் கொடுக்க விரும்பல, நீங்களே என்ன வேணுமோ வச்சுக்கங்க. மே 1st மேலே எல்லாருமே வந்து இந்த கோவிட் வேக்சின் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன குழப்பம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரே வேக்சின் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு விலையில வருதே அப்படிங்கிற மாதிரியான டவுட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதை சம்மந்தமாக வந்துட்டு சிஎன்பிசிக்கு வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சிஇஓவான ஆதார் பூனாவலா, இவங்க தான் வந்து இந்த கோவிஷீல்டு வேக்சின்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, 1000 ரூபா கொடுத்து கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் அதிகமாக இருக்கு இந்த 400 ரூபா அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் பேசியிருக்கிறாரு. இப்போ கவர்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எப்படி ரெகுலரைஸ் பண்ணுவீங்களா, இல்லை அவங்க பாட்டுக்கு விற்றுட்டு போகணுமாப்பா, அவர் ப்ரைவேட் காரரு, உங்களுக்கு தெரியாதா ப்ரைவேட்டுக்கு தான் நாங்கள் ஃபேவர் பண்ணுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் இருக்க போகிறீங்களா சொல்லுங்கள். மித்ரோ, இந்த நாட்டு மக்களுக்காக 19 மணி நேரம் 19 hours கண்டினியூஸ் ஒர்க்கிங் எதையும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. மக்களே, நம்மளா கோவிட் பீட் பண்ணியாச்சு, 150 கண்ட்ரிக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணுது. ஹெல்பிங் பண்ணுல்ல, ஹெல்பிங் டெண்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாஸ் ஹாஸ்பிடல்ஸ் ஹேவ் நெவர் சீன் எனிதிங் லைக் திஸ் as covid tightens its grip. Makkale, world laye best medical facility enga irukudu? India la irukudu. இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வர்றதோட நிப்பாட்டிட கூடாது, ஓட்டு போடணும். இப்போ எப்படி உலக நாடுகளே நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு வச்சிருக்கானா? ஆமா, பயப்படுற அளவுக்கு வச்சிருக்கீங்க. நடந்ததுக்கப்புறமும் இவருக்கு தான் நீங்க குத்துவீங்க அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட திமுக கூட்டணி கட்சிகள்
ஆராய்ச்சிகள் எல்லாருமே ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக இந்த ஆலையை நீங்க தற்காலிகமா ஓபன் பண்ணீங்களா அப்படிங்கிறதுக்கு சம்மதம். இதுல ஹைலைட் ஆன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, இந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட டிஎம்கேவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி எம்பி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தல் சமயத்துல எல்லாம் திமுக இருந்து எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆக எந்த ஒரு சூழல் வந்தாலும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கவே விட மாட்டோம் ஆக அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா உடனே ஒரு சொல்லி ஒரு கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளேயே சம்மதிச்சுட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க கேட்டா, ஆக்சிஜன் வேணுமல்லப்பா அதுக்காக தான்ப்பா இதை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, ஆக்சிஜன் தயாரிக்கணும் அப்படின்னா ஸ்டெர்லைட் நிறுவனம் மட்டும்தான் இருக்கா, இல்ல உங்களுக்கு பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா? சரி, இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலையோட பேக்ரவுண்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த நிறுவனம் இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற விதமா சில விஷயங்களை பண்ணதுனாலதான் அவங்களுக்கு கோர்ட் அபராதமே போட்டுச்சு. ஏற்கனவே அவங்க விதிமுறைகளை மதிக்காத ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நம்பி நீங்க ஆக்சிஜன் மட்டும் தயாரிங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஆக்சிஜன் மட்டும் தான் தயாரிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா, யார் பொறுப்பு எடுத்துக்குவா? திமுகவுக்கு இன்னொரு கேள்வி, நீங்க வந்து வாக்கு சேகரிக்கும் போது வந்துட்டு இந்த ஸ்டெர்லைட் மேட்டரையும் முக்கியமாவே பேசி வாக்கு சேகரிச்சிருப்பீங்க. அதனால தூத்துக்குடியில் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஓட்டும் போட்டிருந்திருக்கலாம். நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு கூட வரலாம். அப்பனா நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே இது, இதை நாங்க எந்த சூழல்லையுமே ஓபன் பண்ண விட மாட்டோம்னு சொல்லி இப்ப நீங்களே அதை மீறி. அப்ப அந்த 13 உயிருக்கும் தூத்துக்குடி மக்களுக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து இதே மாதிரி ஒரு இஷ்யூவை சந்திச்சப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு மின்சாரம் வேணும்னா நீங்க இதை திறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு நிறைய ஆதரவும் திரட்டினாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஸ்டெர்லைட் இஷ்யூலையும் வந்துட்டு ஒரு பொது புத்தியில பார்த்தோம்னா ஆக்சிஜன் வேணும்னா இதில் திறக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அதுக்கு தூத்துக்குடி மக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். முக்கியமா அந்த போராட்டு குழு அவங்கள வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம், அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு இருந்திருக்கலாம். சோ இந்த இஷ்யூலையும் தூத்துக்குடி மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பொது புத்திய கிரியேட் பண்ணி விட்டு மக்களுக்கு எதிராக மக்களையே திருப்புற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்குது. சோ இப்ப நாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க எடுக்கிற முடிவு இப்பத்துக்கான முடிவா மட்டும் இல்லாம நிரந்தரமா எல்லாத்துக்குமே நல்லது பண்ற ஒரு முடிவா இருந்தா ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம ஷோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.